பூச்சி விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறி அலட்சியமாக செயல்பட்டதாக 7 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 88% கூடுதலாக பொழிவு. இனிவரும் நாட்களில் அதிகமாகவே மழை பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை அபுதாபி இடையே ஆகஸ்ட் 10 இருந்து வாரத்திற்கு 3 நேரடி விமான சேவைகள். செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளில் இண்டிகோ நிறுவனம் இயக்க உள்ளது. கனமழை காரணமாக நீலகிரியில் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு. தொடர்ந்து கனமழை அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. இனிவரும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவுக்கு மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். நடந்து முடிந்த இடைத்தேர்தலின் முடிவுகள் பாஜகவின் வீழ்ச்சியை காட்டுவதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டம். பொன்னை பாலு, அருள் மற்றும் திருமலை ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டம். காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட AR-15 ரக துப்பாக்கிகளுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும். போரில் பயன்படுத்தக்கூடிய இதுபோன்ற ஆயுதங்களை தடை செய்ய தன்னுடன் இணையுமாறு அதிபர் ஜோ பைடன் பேச்சு. பெண்கள் T20 தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 5வது இடத்தில் நீடிக்கும் ஸ்மிருதி மந்தனா. ஹர்மன் பிரீத், ஷபாலி வர்மா தரவரிசை பட்டியலில் முன்னேற்றம். சர்தார் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் 20 உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழப்பு. சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் சண்டை காட்சி படமாக்கிய போது நடந்த விபரீதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.